பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒன்றராஜாக்களின் புஸ்தகம் 2:42 ராஜா சீமேயை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவா என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிட செய்து உனக்கு திடசாட்சியாய் சொல்லியிருக்க, அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சாலமோன் ராஜ பதவியிலே அமருகிறான். மரணத்துக்கு ஏதுவான குற்றம் செய்யப்பட்டு காணப்பட்ட இந்த சீமேயிக்கு சாலமோன் ஒரு வாழ்வு கொடுக்கிறான். அந்த வாழ்வு தான் என்னவென்றால், நீ எருசலேமிலே குடியிரு, அங்கே நீ தங்கியிருக்கலாம், ஆனால் அங்கே விட்டு நீ வெளியே போயிட்டேன்னா நீ எப்படி போகிற நாளில் சாகவே சாவா என்று சாலமோன் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டதும் இந்த சீமையை சொல்லுகிற வார்த்தை 38 அது நல்ல வார்த்தை. ராஜாவாகிய ஆண்டவன் சொன்னபடியே மத அடியனாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமையை அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். எருசலேமிலே குடியிருக்கிறான் 3 போகிறது. இப்பொழுது அவனிடத்திலிருந்து 2 ஓடிட்டாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த ஆணையையும் கர்த்தர் திடசாட்சியாய் சாலமோனை கொண்டு சொன்ன வார்த்தையும் மறந்து அந்த 2 ஓடிப்போன வேலைக்காரர்களுக்கு பின்னாக ஓடிப்போய் எருசலேமை விட்டு வெளியே போகிறான். இதை அறிந்த சாலமோன் இப்பொழுது சீமையை கூப்பிட்டு கேட்கிறான், உனக்கு கர்த்தர் திடசாட்சியாய் சொல்லியிருக்க, திடசாட்சியாய் உனக்கு சொல்லியிருக்க, நீ அதை மீறிவிட்டாயே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தை விட்டு நம்மை வெளியேற்றுகிற விலக பண்ணுகிற எதற்கு பின்னாகவும் நாம் செல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்மை விட்டு பிரிந்து போகிற காரியங்கள் உண்டு, எடுபடுகிற காரியங்கள் உண்டு, எடுக்கப்படுகிற காரியங்கள் உண்டு. இவைகளுக்கு பின்னாக நான் போய் தேவ சமூகத்தை விட்டு வெளியேறுவேன் என்றால் அவைகளால் எனக்கு ஆபத்தே. இதை தான் கர்த்தர் வான் பண்ணுகிறார். நாம் விரும்புகிற அநேக காரியங்கள் உண்டு, நம்முடைய அநேக தேடல்கள் உண்டு. நம்முடைய தேடல் நம்மை தேவ சமூகத்துக்கு உள்ளே கொண்டு வருகிறதா அல்லது தேவ சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போகிறதா, இதை கவனிக்க வேண்டும். சவுல் காணாமல் போன கழுதையை தேடி தேவ சமூகத்தில் வருகிறான். ஆனால் இந்த சீமையை ஓடிப்போன வேலைக்காரர்களை தேடி தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறான். நம்முடைய தேடல் சரியா தவறா என்பதை எப்படி புரிந்து கொள்ள தெரியுமா? நம்முடைய தேடல் நம்மை தேவ சமூகத்துக்கு உள்ளே கொண்டு போகிறதா அல்லது தேவ சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போகிறதா, இதை கவனிப்போம், இதை உணர்வோம், இதை அறிந்து வாழ்வோம். காரணம், எப்பொழுது நாம் சமூகத்தை விட்டு விலகுகிறோமோ அன்று நமக்கு ஆபத்து என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் தாவீது செபிக்கிறானே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும் என்று. ஆண்டவர் சமூகத்தை விட்டு நம்மை வெளியேற்றுகிற எதையும் நம் இருதயம் தேடாதிருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கிருபையாய் காப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்தை விட்டு வெளியே போனாலே எங்களுக்கு பிரச்சனைப்பா, அது எங்களுக்கு ஆபத்து, எங்களுக்கு அதன் பிறகு வாழ்வு இல்லை. தண்ணீரிலிருந்து மீனை தூக்கி வெளியே போட்டால் அது எப்படி துடிக்குமோ அப்படி தான் இப்போ உங்கள் சமூகத்தை விட்டு வெளியே போகலாம். அப்படி போகாதபடி உங்கள் சமூகத்தில் தரித்திருக்க கிருபை தார். உம்முடைய சமூகத்தை விட்டு தூரம் போக பண்ணுகிற எதையும் எங்களுடைய தேடலாக இராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.